ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தனி அறையிலெல்லாம் இல்லை, தனி தோப்பில் இருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு மாஸ்க் நீடு கிடையாது. ஸோ நீங்கள் கூட்டத்தில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தாலும், மேபி அந்த வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க கம்பல்சரி. என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய சப்போர்ட்டர்ஸ் 25K தாண்டி போயிட்டு இருந்துச்சு, அதில் வந்து 25,400 பேர் போயிட்டாங்க. சரி ஓகே, சூப்பர், வேறு லெவல், வேறு மாதிரிலாம் நினச்சேன். கடைசியில் ஒரு மெயில் ஒன்று வந்தது, அதுக்கு மேபி 350 மெம்பர்ஸ் வந்து ஸ்பேம், அது ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லி, அது ஏதோ சம்திங், எனக்கும் அது என்னன்னு தெரியல. மேபி அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க, இல்லை அவங்க அவங்களோட மெயில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கும், அதில் கம்ப்ளைண்ட் மாதிரி ஏதாவது வந்திருக்கும். ஸோ எல்லாமே மைனஸ், அந்த ஒரு 350 மெம்பர்ஸும் பாவம், ஒரு நாள் கஷ்டம், ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. சரி பரவாயில்ல, வந்துருவாங்க, திரும்ப எங்கே போயிட போகிறாங்க மேபி. ஆனால் இன்றைக்கி திரும்பி அச்சு ஆச்சு, 25K திரும்பி தாண்டியாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம், அந்த 25,000 பேருக்கு என்ன சொன்னாலும் ஈடாகாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் போடுற வீடியோ அந்த 25,000 பேருக்காவது யூடியூப் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா, பாவம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அட்லீஸ்ட் எங்கள் வீடியோ அவங்களாவது பார்ப்பாங்கல்ல. ஒரு 10,000 பேர் தான் பார்க்குற மாதிரி கொடுக்குறீங்க. சரி ஓகே, மேபி எங்களோட நேரமாக கூட இருக்கலாம். சரி ஓகே, நேரம் அப்படியே போகாது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மாதிரி இன்னொன்று பேசிட்டு இருக்கேன். லென்த்தாக பேசலாமா? இது இதெல்லாம் வந்து ஒரு ஆதங்கம், உள்ளுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை பேசிட்டு இருக்கேன். இது இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, பேசணும், மூச்சு விட்டு பேசணுமா, மனசு வலிக்குது. சரி ஓகே, ரொம்ப ஓரளவு என்ன வீடியோ அப்படின்னா, பிளாக்லாம் இல்லை, நீங்கள் ஒழுங்காக நீங்கள் ஒழுங்காக உட்காந்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அப்படி தான் பிளாக். சரி ஓகே, ரொம்ப நேரம் கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, யாருக்கே சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. சத்தமாக நீ ரொம்ப ஓவரா பைக்கா, ரொம்ப ஓவரா பைக்கா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. கேட்காது பிரியா, அப்புறம் தேவையில்லாமல் சவுண்டு வரலன்னு வாங்க. ஓகே, கிட்டதான் இருக்கிறனால தெரியும், கேட்கும். அதை தான் சொல்ல போகிறோம் இன்னைக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, முன்னாடி நான் ஃபாலோ பண்ணல, அம்மா படிக்கும் போது அம்மா ஃபாலோ. பேசு பிரியா, நீ பாட்டு போகுது, நீ பாட்டு உன் வீடியோ நீ பேச. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் நாளை தாங்க முடியலையே. ஒன்னும் இல்ல, மெயின் இதுனாவே ஜீன் தான் ஃபர்ஸ்ட், அம்மாக்கு ஆயாக்கு எல்லாருக்குமே முடியிருக்கும். போடுவோம் வீட்லயே செஞ்சு அம்மா செய்ய மாட்டாங்க, அத்தை ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாங்க. அம்மா அதை கரெக்டாக எண்ணெய் வச்சு சீவி அந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணுவாங்க. நான் அதில் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணல, மெயின்டைன் பண்ணனால தான் இப்படி எல்லாம் விழுந்துச்சு, இவ்வளோ இருக்கும், பிடிக்கவே முடியாது. இந்த அந்த மாதிரி இருக்கும் சீக்கிரக்காக அது யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து வெளியில் வாங்க மாட்டோம், வீட்டில் எங்கள்து தான் தேங்காய் மரம் இருக்கு இல்லையா, அதிலே காய வச்சு வீட்டிலருந்தே எண்ணெய் ஆடி அதுக்கப்புறம் அதில் கருவேப்பில அதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அது கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை வைக்கும் போது அந்த மாதிரி வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால வந்தது மெயினே இது மட்டும்தான், இது ரெண்டு தான். கரெக்டாக குளிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வச்சுட்டு அந்த மாதிரி குளிக்க வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, இப்போ எங்கே பாப்பா பக்கத்துக்கே நமக்கு சரியாக போகுது, அதுக்கப்புறம் இவரை பார்த்துக்கிறதுக்கு கை வச்சுங்க. வீடியோ அங்கே ஷேக் ஆகுது, நானே கை வலி பிடிச்சிட்டு இருக்கேன் பாரு. ஓகே, ஏர்கேர்ன்னு சொல்கிறீங்க, இவ்வளோதான் நான் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிரியாணி எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது சுடு தண்ணியில் போட்டு அது கொதிக்க வச்சு அதை ஆற வச்சுட்டு அப்புறம் தலை ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு நைட் படுத்துப்போம். அதுக்கப்புறம் அது வந்து வீட்டில் அம்மா வீட்டில் வந்தால் மட்டும்தான் அதை நான் பண்ணுறது, அங்கெல்லாம் பண்ணுறதில்ல. பத்துக்கிட்டு பின்னிட்டு பத்துக்கிட்டு அடுத்த நாள் குளிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு குளித்தா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானே வீடியோ பார்த்து தான் அதை ஃபாலோ பண்ணேன், அது வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் முடி விழுந்த இடத்துலலாம் வந்து முடி வளர ஆரம்பிச்சிச்சு. இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொட்டே இருக்காங்களே, அது மாதிரி பண்ணலாமா இல்லை சீரியஸாக தான் கேட்குறமா? இவ்வளவு நாள் சொல்ல வீடியோக்காக மட்டும் சொல்றேன், இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையா என்கிட்ட இந்த விஷயத்தை? நீங்க கேட்கவே இல்லையே. எத்தனை பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொட்டையா இருக்கானுங்க? நான் முதல்ல அது பண்றது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் காண்டாவானுங்க, பாத்துட்டு போ. ஏன்டா டேய், ஏன்டா அதெல்லாம் சொல்ற அப்படின்னு. சரி ஓகே, நான் சொல்லு. இதோ சொல்ல வந்தா நான் மறந்தேன். அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கலாம், ஹீட் ஆனாதான் முடியவே. நம்ம மேடம் வந்து நிறைய தண்ணி குடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5 லிட்டர் குடிக்கிறாங்க. ஏய், நான் முடிஞ்சளவு குடிக்கிறேன்ல. குடிக்கணும், அவங்களுக்கு சொல்றேன்னா நீயும் அதை செய்யணும். செஞ்சுதான் இருக்கேன்.
சரி ஓகே எப்போ ஃபாலோ பண்ணாங்க ரீசன்ட்டா தான் டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்றாங்க பாப்பா வீட்ல இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு தண்ணி அத அப்படியே குடிச்சி பழகி இப்ப தண்ணி நல்லா தான் குடிச்சிட்டு இருக்கேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹீட்டா நிறைய வெந்தியம் முடிஞ்ச அளவு வெந்தியம் போட்டு குடிங்க நிறைய நல்லது தண்ணியா அந்த மாதிரி நல்லா ஆக்சுவலாக எல்லா இன்டேக் வந்து லிக்விடாக நிறையா எடுத்துக்கோங்க அப்படின்னா முடி விழாது நிறைய பேருக்கு முடி விழுந்துருக்கு முடி விழுந்துருக்கா முடி விழாது ஓகேங்களா இவ்வளோதான் என்னுடைய ஹேர் கேர் ஒன்றுமே இல்லை இப்போது அம்மா இருந்தாங்கன்னா அம்மா நல்லா வச்சு எண்ணெய் வச்சு இது பண்ணி அது பண்ணி மசாஜ் பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க இப்போ நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல அதுவும் இல்லாமல் எனக்கு ஏன் முடி விழலை மீன்ஸ் மெயினாக முடி விழுந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு போய் படித்தேன் பார்த்தீங்களா அங்கே தண்ணி எனக்கு ஒத்துக்கல ஒத்துக்காமல் ஃபுல்லாக முடி கொட்டிடுச்சு அப்புறம் திருப்பி இங்கே வந்தபோது பாப்பா வீட்டில் இருந்தேன் பார்த்தீங்களா அப்போ ஃபுல்லாக எனக்கு முடி ரொம்ப வளர்ந்துச்சு நான் போகும்போது ஃபுல் முடி கட் பண்ணிட்டு போயிட்டேன் வர்றது பாப்பா பொறுக்கத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய முடி வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் திருப்பியும் தலைவலி வந்துடும் பாப்பா இருக்கனால முடி கட் பண்ணிட்டோம் மெயின் ரீசன் எனக்கு வந்து பின்ன தெரியாது அதனால கட் பண்ணிட்டேன் திருப்பி இப்போ முடி திருப்பி வந்துட்டோம் எங்கே போன வந்துட்டு அம்மா கூப்பிட்டாங்களா அதனால போயாச்சு அப்புறம் பாப்பா பிறந்த அப்புறம் கொஞ்சம் முடி விழுக ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தான் நானே வீடியோவில் பார்த்ததா பண்ணேன் எனக்கு செட் ஆயிருச்சு அந்த பிரியாணி எல்லாம் இருக்குல்லையோ அதை கொதிக்க வச்சு போட்டு எனக்கு முடி விழுந்த முடியெல்லாம் வருது திருப்பியும் அது வருதுன்னு நான் சொல்கிறேன்ல தான் அதே மாதிரி நான் இன்னொன்று என்னென்னா ஒரே ஷாம்பா கண்டினியூஸாக போடவே மாட்டேன் ஒரு டைம் இந்த ஷாம்புனா ஒரு டைம் வேறு ஷாம்பு அது மாதிரி மாற்றி மாற்றி தான் போடுவேன் அப்படி போட்டால் மட்டும்தான் எனக்கு முடி கொட்டாது மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல எனக்கு முடி கொட்டாது ஒரே ஷாம்பா போட்டுனா முடி கொத்து கொத்தாக வரும் இப்போ வர்றதில்லை அதே முடிஞ்ச அளவு வீட்டில் பண்ணுறேன் நீங்களே தேங்க கெமிக்கல் முடிஞ்ச அளவு கிடைக்கிறவங்க பண்ணுவாங்க பண்ணுங்க கிடைக்கிறவங்க பண்ணுங்க அதே மாதிரி எண்ணெய் வைக்காதுக்கணும் கொஞ்சம் சூடு பண்ணிட்டு ஆற வச்சுட்டு எண்ணெய் வைங்க எண்ணெய் வச்சுட்டு தலைப்புளிங்க ஓகே அவ்வளோதான் இதுதான் மெயின் ரீசனே என்னுடைய ஜீன் தான் அவ்வளோதான் இதுதான் மேட்ரு அது அப்படியே கண்டினியூ ஆகுது அவ்வளோதான் நான் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்களா மேடம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஷாம்பு மாத்தி மாத்தி யூஸ் பண்ணாத எனக்கு முடி கொட்டுறதுலாம் அவங்களும் சொல்றாங்க ஆனால் எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் சிக்கு யூஸ் பண்றேன் சிக்கு விட்டுட்டு வேற ஏதாச்சும் யூஸ் பண்ண அப்படின்னா இப்போ இது கிளினிக் பிளஸ்லாம் இருக்கு பாருங்களேன் அதெல்லாம் போட்டேன் அப்படின்னா முடியெல்லாம் அப்படியே கம்பி மாதிரி ஆயிடும் ஸோ ஒரு சில டைம் நிறைய கொட்டார் சன் சில்க் இந்த ஒரு சில ஷாம்புலாம் இருக்குது அதெல்லாம் போட்டேன்னா அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ அதான் வித்தியாசமா இருக்குது மாத்தி இது வந்து மேலே வந்து கவர் பண்ணி வச்சிருக்காரு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியே சொட்ட மட்டும் ஆயிடாது ஐயே இது என்ன போங்க நாங்க என்னங்க பண்ணுவேன் உனக்கு ஜீன்ல முடி இருக்க மாதிரி எனக்கு அப்பா மேல கொஞ்சம் லைட்டா சொட்டையா இருக்கும் அது வரதானே செய்யும் எனக்கு முடி நிறைய இருந்தா பிடிக்கும் அப்படி பார்த்தா இது கொட்டுது ஏன் ஹேர் கேர் பத்தி கேக்கல ஹேர் கேர் பத்தி தான் கேட்டாங்க இதுதான் என்னுடைய ஹேர் கேர் அவ்வளவுதாங்க இப்ப எதுவுமே பண்றது இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பாப்பா வளரட்டும் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் அவளை பார்ப்போம் அவளை கொஞ்சம் நல்லா வளர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸாக இருக்கட்டும் முடியாக இருக்கட்டும் அப்புறமா நம்ம க்ளோ பண்ணிக்கலாம் இல்லை வளர்த்துக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதை கரெக்டாக நல்லபடியாக வளர்த்துட்டு அப்புறம் தான் மற்றதெல்லாம் ஹேர் கேர் ஹேர் ஹேர் கேர் ஆக்சுவலாக நான் வேணால் என்னுடைய முடி ஆல்ரெடி இருக்குது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோ வேணால் உங்களுக்கு இருக்கு உங்ககிட்ட என் ஃபோன் உடஞ்சிருச்சு சரி விட இருந்தால் பேசிக்கலாம் இருந்துச்சுன்னா என்னுடைய முடி நான் பாருங்கள் இடுப்பு கீழே இருக்கும் அதான் அப்படி இருந்தால் முடி இப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி இப்படி ஆயிடுச்சு கட் பண்ணி இதுக்கப்புறம் வளர்த்துவோம் அதான் ஓகே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய சிஸ்டர் கேட்டுருந்தது கமெண்ட்ல நிறைய நாள் கேட்டிருந்த வீடியோ ஸோ ஓப்லி பெரியசாலாம் நான் எதுவுமே பண்ணுறது இல்லைங்க ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் ஸ்டே சேஃப் ஸ்டே ரொம்ப கொலருது லவ் யூ ஆல் பை